லோத் கேரி மண்ணில் 1780 விண்ணில் 10/11 1828 ஊர் விர்ஜீனியா நாடு ஆப்பிரிக்கா தரிசன பூமி ஆப்பிரிக்கா அருமையானவர்களே இயேசு தரும் விடுதலை வாழ்வை நீங்கள் முழுவதுமாக அனுபவித்திருக்கின்றீர்களா குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று இயேசுவே சொல்லியிருக்கிறார் இங்கே குமாரன் என்பது தேவகுமாரன் இயேசு ஆம் அவர் ஒருவரே விடுதலை நாயகன் இந்த விடுதலை என்ற வார்த்தையை கேட்ட உடனே அதற்கு எதிர்மறையான வார்த்தை அடிமைத்தனம் என்பதை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் அடிமைத்தனத்தை உணராதவர்கள் விடுதலையின் மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாது லோத் கேரி என்ற இந்த அருமையான தேவ மனிதர் அடிமையாக விற்கப்பட்டவர் சிறு வயதிலேயே இயேசு கிறிஸ்துவை பற்றி அநேக சம்பவங்கள் கேள்விப்பட்டிருந்திருக்கிறார் தனக்கும் இயேசு விடுதலையை தருவார் என்ற ஏக்கம் அவர் உள்ளத்தில் பிஞ்சு பருவத்திலேயே வேரூன்றி காணப்பட்டது இவருடைய எஜமான் இவருக்கு சற்று சுதந்திரம் கொடுத்திருந்தார் ஆனாலும் முழு விடுதலை கொடுக்கவில்லை 1807 ஆண்டு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளையில் போதகர் மூலமாக கொடுக்கப்பட்ட செய்தி இந்த லோத் கேரி உள்ளத்தில் மிகுந்த மனமாற்றத்தை ஏற்படுத்தியது நீ மறுபிறப்பு அடைய வேண்டும் ரட்சிக்கப்பட வேண்டும் மறுபடியும் நீ பிறக்க வேண்டும் என்ற வாக்கியம் மீண்டும் மீண்டும் இவர் மனதில் கிரியை செய்தது இதனால் புது மனிதனாக இவர் மாறினார் மனம் திரும்பினார் ரட்சிக்கப்பட்டார் மாபெரும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை தன் உள்ளத்தில் இவர் அடைந்தார் அதை உணர்ந்தார் 1813 ஆண்டு தன்னை விடுதலை செய்வதற்கான முழு பணமும் இவர் கையில் கிடைத்தது அதனை கொண்டு தன்னை விடுதலை செய்து கொண்டார் 2 வருடத்திற்கு பிறகு ஆப்பிரிக்கா பேப்டிஸ்ட் மிஷனரி சொசைட்டி என்ற இயக்கத்தை ஆரம்பித்தார் இந்த இயக்கத்தின் மூலம் இவரும் இவரது மனைவியும் ஆப்பிரிக்கா தேசத்தில் மிஷனரிகளாக தங்களை அர்ப்பணித்து அந்த மக்களை தேடி சென்றார்கள் மிகுந்த உபதிரவங்கள் மலைபோல் தாக்கியது எனவே இவருடைய மனைவி மரித்தார்கள் கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தார்கள் இவரோ அதாவது லோத் கேரி மனம் தளராமல் லிபேரியா என்ற விடுதலையின் காலனியை உருவாக்கினார் இவர் ஆரம்பத்திலே அடிமை இப்போ பாருங்க ஒரு மருத்துவராக ஆசிரியராக போதகராக கவர்னராக பணியாற்றினார் என்ன சந்தோஷம் அவரது ஊழியத்தில் அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் சுகம் பெற்றார்கள் எழுப்புதல் அடைந்தார்கள் 1828 ஆண்டு கப்பலில் சில பொருட்களை ஏற்றி கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட தீ விபத்தினால் உடல் கருகி கப்பலிலேயே கிறிஸ்துவுக்காக அவர் மரித்தார் அருமையானவர்களே இயேசுவின் இரத்தத்தால் விடுதலை பெற்ற நீங்கள் என்ன பணியை செய்கிறீர்கள் இந்த தேவ மனிதர் லோத் கேரி தனக்கு மரணம் வரும் வரை அவருக்காக சேவை செய்து கொண்டுதான் இருந்தார் மாபெரும் தேவனோடு பழகிவிட்டவன் எவனுமே என்றுமே மானிடரின் பரிந்து பேசுதலுக்கு காத்திருக்கவே மாட்டான் மாபெரும் தேவனோடு பழகிவிட்டவன்
யாரும் என்றும் மானிடரின் பரிந்து பேசுதலுக்கு காத்திருக்க மாட்டான். ஜபம் செய்வோமாக. ஆண்டவரே, விடுதலையின்றி தவிக்கும் மக்களுக்கு மாபெரும் விடுதலை செய்தியாகிய இரட்சிப்பின் செய்தி மக்களுக்கு அறிவிக்க என அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவே, அந்த இரட்சகர் மீண்டும் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகுங்கள் என்றும் மக்களுக்கு அறிவிப்பேன். நீரே பலன்தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.